எப்பவுமே அக்கா தங்கை உறவென்பது ஒரு ஆழமான பாசம் கொண்ட உறவாகத்தான் இருக்கும். அம்மாவை இழந்த போதும் கூட தங்கைக்கு அக்கா ஒரு தாயாக இருந்து அன்பாக பார்த்துக்கிறதே இதற்கான ஒரு சான்று. அவ்வாறு அக்காவின் அரவணைப்பில் வாழ்ந்து வரும் ஒரு தங்கை ஒரு சின்ன ஆறுதலுக்காக தனிமையில் தீட்டிக்கொள்ளும் கண்ணீர் துளிகளால் நிறைந்த ஒரு கடிதம்தான் இந்த கவிதை. வாங்க கவிதைக்கு போகலாம். ஒரு நாள் அதிகாலை வேளை சேவல் கூவும் முன்னே உறவுகளின் அழுகுரல் என் செவி சாய்ந்தது. ஏனென்று புரிந்திடும் அளவு வயசுமில்ல புத்தியுமில்ல. அப்பாவிடம் கேட்டேன், ஓவென அழுதார். அண்ணனிடம் கேட்டேன், கதறி அழுதான். அக்காவிடம் கேட்டேன், கட்டி அணைத்தாள். இதற்கான பதிலேதும் அன்னொடி வரை புரியவுமில்லை விளங்கவுமில்லை. அம்மாவை கேட்டேன், பேசாமல் உறங்கி கிடந்தார். அம்மா, எழுந்திரு எழுந்திரு என்று எழுப்பி பார்த்தேன். உயிரற்ற நிலையில் சடலமாய் கிடந்தார். ஒரு நிமிஷம் இதயமே வெடித்தது. சுழலும் பூமியே நின்று போனதாய் உணர முடிந்தது. கண்ணீரோடு காலங்கள் உருண்டன, காயங்களோடு நாட்களும் நகர்ந்தன. கண்ணீரோடு காலங்கள் உருண்டன, காயங்களோடு நாட்களும் நகர்ந்தன. காலம் கடந்து போக போக உள்ளுக்குள்ளொரு தெளிவை பெற்றேன். அம்மாவின் உடல்தான் மண்ணில் புதைந்தது. அவளது உசிரென்னவோ அக்காவின் உருவிலே நுழைந்தது. ஆம், அம்மாவென்று என் உதடுகள் உச்சரிக்கின்ற போதெல்லாம் கண்முன் வந்து காட்சியாக நிற்பவள் அக்காதான். அன்று முதல் இன்று வரை என்னை பெத்தெடுத்த குழந்தையாகவே அரவணைத்து பாசமூட்டி பொத்தி பொத்தி காக்கின்றாள். எனக்கு வழி என்றால் அவள் துடிக்கிறாள். அவளுக்கு வழி என்றால் நான் தவிக்கிறேன். என்னிடம் அவள் சின்னதாய்கூட கடிந்ததில்லை. கோபத்தில் வார்த்தைகளை அள்ளி இறைத்ததில்லை. விளையாட்டு சினுங்களுக்கு பஞ்சமே இல்லை. மனம் நோகும்படி எதையுமே செய்ததில்லை. மனதினுள்ளே பாசத்தை விதைக்கிறாள், பாசத்தை வளர்க்கிறாள். பாசத்தை அறுவடை செய்து மீண்டும் பாசத்தை மட்டுமே பயிரிட்டு ரசிக்கின்றாள். அம்மாவின் நினைவுகள் அவ்வப்போது வந்து போகும் போதெல்லாம் எனது கண்ணீரை துடைத்துவிடும் கைக்குட்டையாய் மாறி